வாழ்க்கை என்பது வெறும் போராட்டம் இல்லை, பூந்தோட்டம் தான் என்று பேச பவானி சிம்மன் அவர்கள் வருகிறார்கள். வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நிறைய எடுத்துக்காட்டுகளோட வாழ்க்கை வந்து முழுக்க போராட்டம் மட்டுமே அப்படின்னு பேசிட்டு போனாங்க மைத்லி கணேசன். இல்லை இல்லை போகல, நாங்கள் தான் இருக்கேங்க. நீங்கள் வாட்டிக்கு எதாவது வெளிநடப்பு செஞ்சுட்டா ஓடுக்கு நினச்சாங்க. உள்நடப்பு தான். ஆ, தெனாலி படத்தில் கமல்ஹாசன் சாருக்கு வந்து எல்லாம் பயமயம் வரும்ல, அந்த மாதிரி இந்த எதிரணியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே போராட்டமயம் போல. ஒருவேளை லைஃபோஃபோபியா, ப்ராப்ளமோமேனியா, அந்த மாதிரி பேர் சொல்லாத ஏதாவது புது டிசீஸ் ஏதாவது இருக்குமோ என்னமோ. ஜெயராம் சார் மாதிரி ஒரு ஸ்மார்ட்டான சைக்கியாட்ரிஸ்ட் கிடைச்சா பார்த்துக்கலாம். வாழ்க்கை போராட்டம் நிறைஞ்சது தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. நல்லது இருந்தால் கெடுதலும் உண்டு, வெளிச்சம் இருந்தால் இருட்டும் உண்டு, பூக்கள் மலர்ந்தால் முள்ளும் கீரும், பனிமழை பொழிவும் பட்டை வெயிலும் உலகில் இருக்கும். உலகம் என்பது துவந்தக்காடு, இரண்டாய் இருப்பதே இங்கு விசேஷம். நான் சொல்லலைங்க, ஐயன் பாலகுமாரன் அவர்கள் எழுதினது. ஒரு கிரிக்கெட் மேட்ச் எடுத்துக்கோங்களேன், முதலேந்து மேட்ச் வந்து ஒன் சைடடாக அப்படியே போயிட்டே இருந்தால் நமக்கு பார்க்கறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. ஒரு பயங்கர டஃப் காம்படிஷன் இருந்து நெயில் பைட்டிங் ஃபினிஷ் இருந்ததுன்னா எத்தனை பேர் ஹார்ட் அட்டாக் வர்ற அளவுக்கு அப்படியே முன்னாடி சேரில் அப்படி வந்து பார்த்து அந்த மேட்சை ரசிப்போம். வாழ்க்கையும் அப்படி தானே இருக்கும். நான் ஒன்றுமே இல்லாத ஒரு நீரோட்டம். அது மட்டும் இல்லை, அருமையான கேட்ச விட்டானியா அப்படின்னு மல்லாகப்படுத்து சொல்லுவாங்க. அங்கே விளையாடுறவனுடைய கஷ்டம் என்னன்னு தெரியாது. இப்படி படுத்துக்கிட்டு இவனால யார் சேர்த்தாங்க? இந்த கேரம் போர்டு விளையாடுறப்ப நாலு பேர் தான், எட்டு பேர் யோசனை சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? அந்த ரெட்டை ஏன் போட்ட உன்னே கேட்டாங்களா? வெளியிருந்து என்ன வேணாலும் பேசலாம், போய் பார்த்தாலும் தெரியும். அந்த சொல்கிற பாருங்க, இப்போ அந்த கிரிக்கெட் விளையாடுறப்பையோ கால்பந்து விளையாடுறப்பையோ பார்த்தீங்கன்னா உயிரை கையில் பிடிச்சி உட்காந்துருப்பாங்க, அப்படியே செத்து போயிருவாங்களோன்னு பயமா இருக்கும் நமக்கு. ஆ, ஸோ வாழ்க்கை வந்து பிரச்சனைகள் நிறையா இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை எப்படி வெற்றிகரமாக கடந்து போராடி நாம் ஜெயிச்சு வாழ்க்கையை பூந்தோட்டமாக மாற்றுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. கெலைடோஸ்கோப்னு ஒன்று இருக்கும் தெரியுமா? நிறைய உடைந்த கண்ணாடி துகள்களை ஒரு சிலிண்ட்ரிக்கல் இதில் உள்ளே போடுவோம். அது மேலோட்டமாக பார்த்தா அதோட தியரி வெறும் உடைந்த துகள்கள் தான். ஆனால் அதை ப்ராப்பரான ஆங்கிளில் ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு கண்ணால் பார்த்தோம்னா அது உள்ள அழகழகான பிம்பங்கள் நமக்கு தெரியும். வாழ்க்கை அதுதான். பியூட்டி லைஸ் இன் தி பிஹோல்டர்ஸ் ஐஸ்ன்னு சொல்லுவோம். நாம் பார்க்குற விதம் அதில் தான் வாழ்க்கை பூந்தோட்டமாக இருக்கிறதும் போராட்டமாக இருக்கிறதும். பூந்தோட்டம் அதுவாய் அமைவதில்லை, நாம் அமைக்கும் விதத்தில் வித்தையில் விதி சார்ந்து அமைகிறது. பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம், வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். நம்ம கவியரசர் கண்ணதாசன் எழுதின அருமையான வரிகள். ஸோ வாழ்க்கை பூந்தோட்டமாவதும் சரி போராட்டமாக ஆறதும் சரி நம்ம பார்க்குற பார்வையில் தான் இருக்குது. அன்பு செலுத்து, அறம் சார்ந்து வாழ், பிறருடன் ஒப்பீடு அறவே அழித்து விடு, இருப்பதை எண்ணி மகிழ், நமக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. கவியரசரின் இந்த வார்த்தைகளை வேதமாக மனதில் கொண்டு வாழ்ந்தால் நம்ம வாழ்க்கை கண்டிப்பாக பூந்தோட்டமாக தான் அமையும். நான் அதை அனுபவிக்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களும் அதை உணர்வீங்க. பாடுறதுனா கூட பாடுங்க, எந்திரிச்சு போக மாட்டாங்க. சார் இதுக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப நல்லா பாடிட்டாங்க சார், ஸோ சான்ஸ் எடுக்க வேண்டாம். இல்லை இந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்காதுங்கிறேன். இல்லை நீங்கள் வேற சொல்லியிருக்கீங்கல்ல கடைசி வரைக்கும் இருக்கணும்னு. ஆமாம் ஆமாம், அதுவே புண்ணியம் கட்டிக்கணும், அதையும் நான் மறந்துட்டேன். கரெக்டு. ஆ, ஷேக்ஸ்பியர் ஒரு தரம் கூறுகிறார், I cried when I had no shoes, but I stopped crying when I saw a man without legs. Life is full of blessings, but sometimes we forget to value it. அதுதான் உண்மை. எத்தனை பேர் தேவையில்லாத மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்கிட்டு, ஐயோ அவங்க பசங்க இவ்வளோ நல்லா படிக்குது, என் பசங்க இவ்வளோதான். நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாதுங்க. யூ கேனாட் ஜட்ஜ் அ ஃபிஷ் பை இட்ஸ் அபிலிட்டி டு கிளைம்ப் அ ட்ரீ, இல்லையா? நம்மளுக்கேன்னு நம்ம குழந்தைங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அந்த திறமையை நம்ம வந்து கொண்டு வந்து அவங்க வாழ்க்கையை பூந்தோட்டமாக மாற்றணும். அதை விட்டுட்டு ஐயோ அவங்க பையன் பாரு 99% அந்த கம்பேரிசனில் போனோன்னா லைஃப் கண்டிப்பாக போராட்டமாக மட்டுமே தான் இருக்கும்.
குழந்தைங்க நம்ம குழந்தைங்க எத்தனை ஜெயிச்சு எவ்வளோ வந்தாலும் நம்ம வாழ்க்கை பூந்தோட்டமாக மாறாது. அது இந்த எழுத்து விட்டு காட்டி காட்டி அடிப்பாங்க பார்த்துருக்கீங்களா? அங்கே பாரு, அங்கே பாரு, லைட் போட்டு அடிப்பா, லைட் போட்டாங்க. அவன் பாத்ரூம் போகிறது கூட போட்டிருப்பான். எந்திரி கொன்றுவேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கப்ப நல்லா படிக்கிற பையெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்து அவனை காப்பி கொடுத்து என்னை போட்டு அடிப்பாங்க. அவன் நல்லா படித்தா எதுக்கு என்னை போட்டு அடிக்கிறாங்க? ஆ, ஒரு நல்ல கனமான மழை ஜோனு அடித்து மழை பெய்யும் போது அது வந்து நம்ம வாழ்க்கையோட சவால்களை நமக்கு ஞாபகப்படுத்தும். எல்லாத்தையுமே போராட்டமாக பார்க்குறவங்க, ஐயோ எப்படா இந்த மழை நிற்கும், நான் எப்போ பால் வாங்கணும், இதை பண்ணணும், எப்படி வெளில போகிறது, இப்படி தான் யோசிப்பாங்க. ஆனால் அதையே கொஞ்சம் மாற்றி ஒரு நல்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு கொடை நமக்கு கிடச்சிதுன்னா இந்த மழையை எவ்வளோ அழகாக நம்ம ரசிக்கலாம் அப்படின்னு யோசிக்கணும். இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் அந்த நேரத்தில் ஒரு நல்ல டீ, பகோடா, பஜ்ஜி இப்படி இருந்து அதை ரசிக்கிறதுக்கு தானே பார்க்குறாங்க. அப்படி தானே நம்ம வாழ்க்கையை பார்க்கணும். மைத்ரி, குழந்தை வளர்ப்பு, குழந்தை பிறக்கிறதுலேருந்து வளர்ப்புலேருந்து எல்லாமே பிரச்சனைன்னு பேசினாங்க. 100% அக்ரீட். ஒரு பெண் கருவுற்ற நிமிஷத்துலேருந்து மசக்க, வாந்தி, அவங்க உடலில் வர மாறுதல்கள் எல்லாமே, வலிகள் எல்லாமே போராட்டம் தான். ஆனால் அந்த பிரசவ வலி முடிஞ்சு அந்த குழந்தை வெளில வந்து அதை நம்ம கண்ணால் ஃபஸ்ட்டு பார்த்து கையில் ஏந்துற அந்த நொடி, அந்த வலிகள் எல்லாமே மறந்து ஒரு மகிழ்ச்சியான பூந்தோட்டம் நம்ம கண்ணு முன்னாடி பூத்து குலுங்கிறத உணராத அறியாத அம்மாக்கள் யாராவது இங்கே இருப்போமா? இல்லை அந்த பிரசவ வைராகியம்னு ஒன்று சொல்லுவோம் தெரியுமா? இதெல்லாம் ஒரு முதல் பிரசவத்தில் இது எல்லாத்தையுமே அனுபவிச்சிருக்கோம். இருந்தாலும் இன்னொரு குழந்தை பெற்றுக்காம தான் இருக்கோமா? இதே கஷ்டங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சு தானே அதையும் பண்ணுறோம். எதுக்காக? நம்ம வாழ்க்கையை பூந்தோட்டமாக மாற்றுறதுக்கு தானே. குழந்தைங்க படிப்பு அட்மிஷனில் ஆரம்பித்து எல்லாமே பிரச்சனைன்றாங்க. ஆனால் எல்லா பிரச்சனைக்குமே இன்றைக்கி டேட்டில் சொல்யூஷன் இருக்குது. ஸ்கூல் அட்மிஷன் கிடைக்கலையா, ஹோம் ஸ்கூலிங் இருக்குது. எவ்வளோ பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஹோம் ஸ்கூலிங்கில் பண்ணுறாங்க தெரியுமா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாருங்கள். அதே மாதிரி நம்ம அம்மா அப்பா படித்தபோது இந்த அளவுக்கு சாய்ஸஸ் கிடையாது அவங்களுக்கு. அண்ட் நம்ம படித்தபோது ப்ராபப்ளி எல்லா வீட்லேயும் நம்மளுக்கு வேணுங்கிற படிப்பை படிக்க வைக்கிறதுக்கான பணம் வசதி இருந்திருக்காது. ஆனால் கடனோ உடனோ வாங்கி இன்றைக்கி நம்ம எல்லாருமே ஒரு நல்ல நிலமையில் இருக்கோம் தானே. அப்போ அன்னைக்கு நம்ம அம்மா அப்பா கஷ்டப்பட்டு நட்ட விதைகள் இன்று பூந்தோட்டமாய் நாம் அத்தனை பேரும் பூத்து குலுங்குகிறோம் இல்லைன்னு சொல்லவே முடியாது இல்லையா? பசங்களை வந்து பக்கத்து வீட்டுக்கு கூட அனுப்புறதுக்கு பயமாக இருக்குது, ரைட்டு. பட் அதுக்கான குட் டச், பேட் டச் ப்ரீச்சிங்கெல்லாம் நம்ம சின்னதுலேருந்தே அவங்களுக்கு சொல்லி கொடுத்து தான் வளர்க்குறோம். பக்கத்து வீட்டுக்கு கூட அனுப்ப முடியாதவங்க தைரியமாக, அவங்க ரெண்டு பசங்களுமே இவங்க கூட இங்கே தங்கலைங்க, வெளியூரில் போய் தான் படிக்கிறாங்க. ஏன் அப்படி படிக்கிறாங்க? அவங்களுக்கு பிடிச்ச படிப்பு, அவங்களுக்கு பிடிச்ச விதமாக அவங்களோட வாழ்க்கை அமையணும், அவங்களுடைய ஃப்யூச்சர் அவங்களுக்கு இஷ்டமாக அமையணும் அப்படிங்கிறதுக்காக நாளைய அவர்கள் வாழ்க்கை பூந்தோட்டமாய் மலர இன்று நடும் விதைகள் தானே தவிர அந்த முயற்சிகள் எதுவுமே போராட்டங்கள் இல்லை இல்லையா? டிஃபனில் கூட அங்கே போராட்டம், அதுதானே எவல்யூஷன். பசங்க இது புதுசாக கேட்குறாங்க, அது புதுசாக கேட்குறாங்கன்னு எவ்வளோ கற்றுக்கிட்டு இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம பண்ணுறோம், அதில் என்ன போராட்டம் இருக்குது? நம்மளும் சேர்ந்து அதெல்லாம் சாப்பிட தானே சாப்பிட்றோம். பசங்களுக்கு மட்டும் பண்ணி கொடுத்துட்டு ஐயோ நான் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன், நான் இன்னும் தயிர் சாந்தா சாப்பிடுவேன் உட்காந்துருக்கோம் கிடையாது. இல்லை அதெல்லாம் காட்டில் வீட்டுக்கார் சாப்பிட்றாரு, அவரே வச்சு பாருங்க, அவர் ஒரு மனுஷன் தானே, அது ஒரு உயிர் தானே. ஆ, அந்த அப்பாவி ஜீவனை பற்றி யாருமே கவலைப்படுறதில்லை. அதெல்லாம் சி வாழ்க்கை ஒரு ஒரு நேரத்துக்கு தகுந்த மாதிரி உலகம் மாறிட்டு தானே இருக்கு. இதுதானே எவல்யூஷன். இப்போ எத்தனை பேர் நேற்றுக்கு சார் எஃப்எம்ல பேசினதை கேட்டிருப்பீங்கன்னு தெரியல. 5 வருஷம் முன்னாடி ஒரு குறுஞ்செய்தி அனுப்புறது கூட சாருக்கு தெரியாம தான் இருந்திருக்காரு. ஆனால் இன்னைக்கு யூடியூப் சேனல் அவ்வளோ சக்சஸ்ஃபுல்லாக நடத்தி 250,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காரு சாருக்கு. அப்போ இது எல்லாமே மாறுதல் தானே. ஒரு ஊர் ஊரா போய் அவர் பட்டிமன்றங்கள் நடத்தினது போக இன்னைக்கு அவரோட வீட்டு அறையிலேருந்து மேல ஸ்டுடியோ வச்சிருக்காரு. வீட்டு அறையில உட்கார்ந்தபடி எல்லாருக்கும் அவர் என்ன மெசேஜ் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதை பண்றாரு. நம்ம விரல் நுனியில வச்சுட்டு அதை பாக்குறோம். அதே மாதிரி இவங்க என்ன சொன்னாங்க, குழந்தைங்க ஊர்ல அவங்க அம்மா கொண்டு விட்டுட்டு போஸ்ட் கார்டு போடுவேன் அப்படின்னு. இன்னைக்கு ஜிபிஎஸ் டிராக்கர் இருக்குங்க, நீங்க பசங்களை எங்க அனுப்பினாலும் டிராக்கர் மூலமா அவங்க கூடவே நீங்களும் சேர்ந்து பயணிக்கலாமே. அதுல என்ன பிரச்சனை இருக்கு? எல்லாமே மாறுது. எவல்யூஷன் இஸ் ஃபார் பெட்டர். கோவிட் போது அவங்க கொலுசு போடலையாம். சி, நம்ம பசங்க மேல நம்மளே ட்ரஸ்ட் வைக்கலன்னா அவங்களுக்கு எப்படி செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும்? ஓகே. அண்ட் என்னன்னாக்கா, இந்த பேண்டமிக்கை வந்து இந்த ஜென்ரேஷன் எவ்வளவு அழகாக கையாண்டிருக்காங்க.
நம்மளாம் ஸ்கூல் படித்த போது இந்த மாதிரிலாம் இருந்திருந்தால் பண்ணியிருக்கோமான்னு சத்தியமாக தெரியாது. நான் வந்து ஒரு டீச்சராக நான் அதை பார்த்ததுனால அதை ரொம்ப உணர்வு பூர்வமாகவே நான் பேசுகிறேன். எவ்வளவு அஃப்கோர்ஸ் நான் ஒத்துக்கிறேன், கொஞ்சம் அப்படி இப்படி டிஸ்ட்ராக்ஷன் ஆக தான் ஆவாங்க, குழந்தைங்க தானே, அதுதானே அவங்களோட இயற்கை. ஆனால் அதையும் தாண்டி எத்தனை விதமான ஆன்லைன் சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் எல்லாமே பண்ணினாங்க அந்த பசங்க. அதை எல்லாத்தையும் ஒரு பாசிட்டிவாக எடுத்து பார்க்கலாம் இல்லையா? இவ்ளோ சீரியல் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. இவங்க இத்தனை சீரியல் பேர் எடுக்கறாங்க, அத்தனை சீரியலை பார்க்கிறதுக்கு டைம் இருக்கு, வசதி இருக்கு. அப்புறம் என்ன தைரியம் என்ன பண்ண முடியும்? இத்தனை சீரியல் பார்த்தா ரசம் தான் வைக்க முடியும், தைரியம் தான் பண்ண முடியும். ஒரு பிரியாணி, ஒரு புளிக்குழம்பு, ஒரு சாம்பார் ஒன்னாவது சொன்னாங்களா? சீரியல் பேர் மட்டும் கிளீனா சொல்ல, அதுல அவங்க அந்த கதாநாயகி பேர்லாம் சொல்றாங்க. பாக்கியலட்சுமியா தெரியல, அதான் ரைட் நினைக்கிறேன். அதே மாதிரி அந்த பாட்டு பாண்டிங்களே ஆரம்பத்தில் என்ன, ஒவ்வொரு பூக்களுமே அந்த பாட்டை ஃபுல்லாக கேட்டிருக்கீங்களா மைத்லி? செகண்ட் ஸ்டான்ஸ் ஃபுல்லாக எங்கே பார்த்தோம்? ஸ்னேகாவை பார்த்துக்கிட்டு இருந்தோம், அதனால் ஒன்றும் கேட்கல. ஃபுல்லாக பாசிட்டிவிட்டி தான் இருக்கும். மனிதா உன் மனதை கீறி விதை போடு மரமாகும், அவமானம் படுதோல்வி எல்லாமே உரமாகும்னு தான் பாடுவாங்க. ப்ளீஸ் வீட்டில் போய் அதை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கேளுங்க. நம்ம எல்லாருமே பண்ணுற பெரிய தப்பு என்ன தெரியுமா? இந்த புண்ணை கீறி கீறி சுகம் காண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடந்த பழைய விஷயங்களை, முன்னாடி நடந்த சோகங்களை திருப்பி 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 அசை போட்டுக்கிட்டே இருப்போங்க, அந்த பயத்திலேயே இருப்போம். பாரதியார் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, சென்றதினி மீளாது மூடரே, நீர் எப்போதும் சென்றதையே சிந்தை செய்து கொன்றழிக்கும் கவலை என்னும் குழியில் வீழ்ந்து குமையாதீர். சென்றதனை குறித்தல் வேண்டாம், இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நீவீர் திண்ணமா என்னமா என்னமதை தின்னமுறை இசைத்து கொண்டு தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாழ்வீர். தீமையெல்லாம் அழிந்து போம், திரும்பி வாரா. எதுக்கு நம்ம திருப்பி திருப்பி பழசை பற்றி நினச்சிட்டு? நிறைய பேர் இதை பண்ணுறோம், இல்லை யாராவது இது பண்ணாதவங்க கை தூக்குங்களேன் பார்க்கலாம். ஸோ பாரதியின் கூற்றுப்படி அன்பு செலுத்தி காதல் கொண்டு விட்டு கொடுத்து அறம் சார்ந்த நம் வாழ்க்கையில் போராட்டங்களை வேறாக்கி நம்பிக்கை என்னும் நீரூற்றி விடாமுயற்சி என்னும் ஒளியை ஊட்டி ஒரு அழகிய பூந்தோட்டமாய் வளர்த்து அதை அழகாய் பாதுகாப்போம் ஒரு சீரிய காவல்காரனாய். மறுபடியும் பாரதிய கோட் பண்ணி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்களுக்கு தொழிலிங்கே அன்பு செய்தல் கண்டீர். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. நல்லா அருமையாக மறுத்து சொன்னாங்க. ஏன்னா பெண்கள் பேசுகிறப்ப பெண்கள் வந்து மறுத்தா தான் நல்லாயிருக்கும். கிராமத்தில் ஏய் பொம்பளை பொம்பளை வா அப்படின்னு சொல்லி சண்டை போடுங்க. இந்த இதில் குழாயில் குழாயில் சண்டை போடுறப்ப பார்த்திங்கன்னா நீ வா நீ வான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்குங்க. அழகாக அவங்க கேட்டு கேள்விகளை அருமையாக பதில் சொல்கிறாங்க. எது தான் கஷ்டம் இல்லை, பல்லு வளர்க்குறது கூட கஷ்டம்தான், என் பல்ல நானே வளர்க்க வேண்டியிருக்குங்க. இதுக்கு என்ன ஆளாக போடுவாங்க? என்ன அழகாக சொன்னாங்க பாருங்க, மழை பெஞ்சா அதை பார்க்குறது கூட அழகு தானே, மழையில் நினைகிறது எவ்வளோ சந்தோஷம். சில பேர் அதுக்கு போய் சனியை பிடிச்ச மழை மேலேருந்து பெய்து பாரு அப்படிமா, யார் மேலே எது கோபப்படுறதே தெரியாது. இன்னொன்று அழகாக சொன்னாங்க, இந்த பிரசவ வைராக்கியம்னு நாலு வைராக்கியம் உண்டு தெரியுமா உங்களுக்கு? என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரசவ வைராக்கியம் ஒன்று, இந்த முதல் குழந்தை பிறப்ப படுற பாடு, அதுவும் இந்த பிரசவ அறைக்குள்ளே நீங்கள் போகாமல் இருக்க நல்லது. ஏன்னா கோபத்தில் அந்த அம்மாக்கள் பெரும்பாலும் புருஷன்தே வையும், இன்னி மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன் அப்படியா இப்படியாக்கும். அப்புறம் குழந்தை பிறந்த உடனே அவரை கூப்பிடுங்க, யார் அந்த மூஞ்சில் முழிக்காத அவனை, அவர் முதல்ல பார்க்கட்டும். அவர் வந்து பார்த்துட்டு அடரே ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சேன், அதுக்கு என்ன அடுத்து பத்துக்கு இருப்போம் இப்போ நின்று பாருங்க. இன்னுமே ஜென்மத்துக்கு பெறமாட்டேன்னு சொன்னது, இதுக்கு பேர் தான் பிரசவ வைராக்கியம். அவ்வளோதான் பிரசங்க வைராக்கியம். சில பேர் பேச்சை கேட்டு அப்படியே ஞானியாக போகிற மாதிரி யோசிப்பாங்க. அது கொஞ்சம் தூரம் தான். இன்னொன்று என்னென்னா மயான வைராக்கியம் பாங்க. இந்த இறந்து வீட்டில் உட்காந்து தத்துவத்து பித்தகு தந்தி அலங்காரம் பேசிக்கிட்டு பாங்க, என்னையா வாழ்க்கை அவ்வளோதாயா முடிஞ்சு போச்சியா அப்படியாக்கு இப்படியாக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. போகிற வரைக்கும் தான் அந்த பேச்சு. அப்புறம் அது என்னாச்சு இதென்ன இப்படி அந்த ஆரம்பிச்சிருவான், அது அந்த இடத்தோட முடிஞ்சு போகுது. அப்போ அந்தந்த வைராக்கியங்களை அதோட முடிச்சுக்கிட்டு வாழ்க்கையை அனுபவிக்க பார்க்கணும். சொன்னாங்கல்ல குழந்தை அப்படி வந்து அதுவும் முதல் வார்த்தை பேசிட்டா என்ன சந்தோஷமாக இருக்கும். மழை கூட சில நாளில் தேனாகலாம், மண் கூட சில நாளில் பொன்னாகலாம், ஆனாலும் அவையாவும் நீயாகுமா
அம்மா என்று அழைக்கின்ற சேயாகுமா என்ன ஆசை? எனக்கும் பாட தெரியாது, எவ்வளவு நல்ல செய்தி பாருங்க. அப்போ இந்த மாதிரியான இனிமைகள் இருக்கு. பிள்ளைகள் எத்தனை வகையான இது இதை எதிர்நோக்கியிருக்காங்க சொன்னாங்க பாருங்க. நம்ம படித்த காலம் வேறங்க. நான் படித்தப்பெல்லாம் ஒரு பேப்பரில் ஃபெயிலாக போனோம் எட்டு பேப்பர் சேர்த்து எழுதணும். என்ன அளவுக்கு ஃபெயில் ஆனவங்க இந்தியாவிலேயே கிடையாது. ஃபிசிக்ஸில் போனால் கெமிஸ்ட்ரி எழுதணும், பாட்டனி போனால் சுவாலஜி எழுதணும். இப்படியே போய்கிட்டு இருந்தேன் நான். இப்போ அப்படிலாம் கிடையாது. எந்த பேப்பர் போதும் அதை எழுதலாம். இனிமேல் அடுத்து எந்த கொஸ்டின் போதும் அதை மாத்திரம் எழுதினா போதும்.